தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் முஸ்லிம் முருகன்ஜி அவர்கள் என்னுடைய பதவி நண்பர். நான் இன்று புதுடெல்லியில் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் வந்து நான் சேர்ந்துக்கிட்டேன், இணைஞ்சிட்டேன். லாஸ்ட் ஒரு வருஷமாக வந்து நான் வேற ஒரு பாதையில் என்னுடைய சமுதாய பணியாக இருக்கேன். ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஒரு என்ன தோணுச்சு அப்படின்னா, சமுதாய பாட்டு ரொம்ப முக்கியமோ தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பாட்டு ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாடு வந்து இளைஞர் திராவிட கட்சியை வந்து ஒரு கட்சியின் கொள்கையை வந்து ஒரு குடும்ப அரசியல் குடும்ப கொள்கையை மாற்றிட்டாங்க. உண்மையாலுமே ஒரு இளைஞருக்கு ஒரு சாதாரண மனிதனுக்கு நேஷனலிசம் ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு கீழே வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இருக்குது. அதுவும் நம்மளுடைய தலைவர் என் முருகன்ஜி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட ஒரு சாதாரண மனிதனாக இருந்த ஒரு முருகன்ஜியை வந்து கட்சி வந்து ஒரு தலைவராக வச்சு அலங்காரம் பண்ணி பாடுது. இதில் வந்து ஒரு பெடிகிரியோ படமோ எந்த விஷயம் கூட இல்லை அப்படிங்கிறது நமக்கு பெரிய ஒரு பெருமை. நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எப்பவுமே நான் ஓபனாக பேசுகிறது அவருடைய பெரிய ஃபேன் தான். நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டிலையோ நம்மளுடைய டெவலப்மெண்ட்லையோ காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கரப்ஷன் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஆட்சியை சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்னுடைய வேலையை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கட்சியில் முன்னாடி ஆயிரம் ஆண்டு ஆயிரம் ஆயிரம் மக்கள் வேலை செஞ்ச கட்சியை இந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஒரு சாதாரண தொண்டனாக என்னுடைய பணியை வந்து அந்த கட்சிக்காக செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் அந்த கட்சியில் நான் சேர்ந்துருக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சியோட இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் நேஷனல் தலைவர்கள் ஜே பி நட்டா அவர்கள் நம்மளுடைய ஜெனரல் செக்ரட்டரி முரளிதரராவ் தலைவர் திரு எல் முருகன்ஜி அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். ஒரு விசுவாசமான ஒரு தொண்டனாக பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் வளர்க்கிறது என்னால் முடிஞ்ச உதவி செய்வேன். ரொம்ப நன்றி.